அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வரி கட்டமைப்பில் ஏற்படவுள்ள மாற்றங்கள், பல புதிய வரிகள் அறிமுகம், அரசு விடுத்துள்ள அறிவிப்பு. விடுதலை புலிகளின் உடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றிய எரிக் சொல்ஹெமிக்கு முக்கிய பதவி வழங்கிய ரணில். மஹிந்த ராஜபக்ஷவின் திடீர் நடவடிக்கை காரணமாக பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். கூண்டோடு பறிபோகும் அபாயத்தில் தமிழர் பகுதி, தென்னிலங்கையின் காய் நகர்த்தல் குறித்து வெளியான தகவல். கொழும்பு காலி பிரதான வீதியில் துப்பாக்கிச்சூடு. இழுத்தடிக்கும் இலங்கை அரசாங்கம் மனித உரிமை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு. மைத்திரியை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. இராணுவத்தை பயன்படுத்தினால் மோசமான பின்விளைவு ஏற்படும், கர்ச டிசல்வா விடுத்துள்ள எச்சரிக்கை. நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட பாடநெறியின் முதற்கட்ட பயிற்சி நிறைவு. இலங்கை பேராசிரியர் கண்டுபிடித்த புதிய தொழில்நுட்பம் செயலிக்கு $179 மில்லியன் கொள்வனவு. இலங்கையர்களுக்கு ஆஸ்திரேலியா விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. வேடுவ தலைவருக்கு கொலை மிரட்டல், வெளியாகியுள்ள தகவல் தொடர்பான விரிவான செய்திகள். உத்தேச உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்டத்தின் ஊடாக வரி கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி 2017 ஆண்டின் 24 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளதுடன் அதற்கான திருத்தப்பட்ட சட்டமூல வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது மாதாந்தம் $2,00,000 உள்ள தனிநபர் வருமான வரி இல்லையை $1,00,000 வரையில் குறைப்பதற்கு இதனூடாக முன்மொழியப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் அண்மையில் முன்வைக்கப்பட்ட இடைக்கால பாதிட்டுக்கமைய உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியது. இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் வரி வருமான திரட்டல் தொடர்பாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு அதிக அதிகாரங்கள் கிடைக்கப்படும். இந்த வரி திட்ட சட்டமூலத்தின் ஊடாக புதிய வரிகளை விதித்தல், வரி வீதங்களை அதிகரித்தல் என்பவற்றை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி அறுபது தொடர்பான புதிய வரி விகிதங்கள் இதனூடாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கணக்காய்வு நிர்வாகத்தின் வரி தொடர்பான சட்டத்தினை தெரிவித்துள்ளார். October 1 முதல் தனிநபர் வரி வீதத்தில் அதிகரிப்பை காண முடியும். தற்போதைய வரி 100க்கு 6 முதல் 12%, 18% அளவிலேயே உள்ளது. அதில் 18% உள்ள உச்சபட்ச வரி இல்லை 36% வரையில் அதிகரிக்கப்படும். அத்துடன் நிறுவனங்கள் தரப்பில் 14 மற்றும் 18% உள்ள வரிகள் 30% அதிகரிக்கப்படும். சுற்றுலாத்துறை வரியானது 14% உற்பத்தி நிறுவனங்கள் தொடர்பான வரியானது 18% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் வேலை திட்டங்களுக்கான நிறைவேற்று பணிப்பாளர்களில் ஒருவரான எரிக் சொல்ஹெமிக்கு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய நியமனம் ஒன்றை வழங்கியுள்ளார். அதன்படி எரிக் சொல்ஹெம் மாலத்தீவுகளின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீத் ஆகியோரை தனது சர்வதேச காலநிலை ஆலோசகர்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ளார். நோர்வேயின் ராயதந்திரியான எரிக் சொல்ஹெம் இலங்கைக்கான நோர்வேயின் வெளிவகார ஆலோசகராக கடந்த 2000 நோர்வே அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தார். இலங்கை அரசாங்கம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கிடையில் 2022 ஆண்டு இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் ஏற்பாட்டாளராக இவர் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் அரசியலில் பிரவேசிக்க திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதற்குமே விகாரைகளுக்கு செல்லும் பயணங்களை மகிந்த ஆரம்பித்துள்ளார். அத்துடன் அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளையும் அவர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குமே பெலியத்த, கலகம, ஸ்ரீ சைலராம புராண விகாரைக்கு சென்ற முன்னாள் பிரதமர் விகாராதிபதி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரை நேரில் சந்தித்து ஆசிபெற நடவடிக்கை எடுத்துள்ளார். அப்போது விகாரைக்கு வந்திருந்த மக்களிடம் கலந்துரையாடல் மேற்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கும் அவர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 9 ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த விலகி இருந்தார். கடந்த 4 மாதங்களாக வெளிநடமாட்டங்களில் ஈடுபடாத மஹிந்த தற்போது மீண்டும் மக்கள் முன் செல்ல ஆரம்பித்திருக்கமை பெரமின கட்சி மீண்டும் அரசியலில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்திருப்பதை காட்டுவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழர் தாயக பகுதியில் ஸ்ரீலங்கா படையினர் வசமுள்ள காணிகளை சுவீகரிக்குமாறு எழுத்து மூலம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை காணியமைச்சின் மேலதிக செயலாளர் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணியமைச்சின் மேலதிக செயலாளர் ரேணுகாவினால் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளருக்கு சிங்கள மொழியில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இராணுவத்தினர் வசமுள்ள மக்களுக்கு சொந்தமான நிலங்களை முழுமையாக சுவீகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காணியமைச்சின் மேலதிக செயலாளர் ரேணுகா எழுத்து மூலம் உத்தரவிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு பகுதியில் தற்போது 2467 ஏக்கர் நிலம் படையினர் வசம் உள்ளது. இதில் இராணுவத்திற்கு 1614 ஏக்கரையும் அளவீடு செய்யுமாறு தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை வலிகாமம் வடக்கில் மீனவர்களின் நிலம் 210 ஏக்கரும் பெலாலி வீதிக்கு கிழக்கே உள்ள 612 ஏக்கரும் விடுவிக்கப்படும் என நீண்டகாலமாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூண்டோடு இராணுவமயமாக்கலுக்கு முயற்சிக்கப்படுகின்றது என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். வலிகம் வடக்கில் படையினர் நிலை கொண்டுள்ள நிலங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராயா தொடுத்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நவம்பர் மாதம் எடுத்துக்கொள்ளப்படவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கைக்கு கொழும்பு காய் நகர்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு காலி பிரதான வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். அகங்கல பிரதேசத்தில் உள்ள கோட்டல் ஒன்றுக்கு முன்பாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காரில் வந்த கும்பல் ஒன்று வீதியில் நடந்து சென்ற நபர் மீது துப்பாக்கியால் சுட்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்றவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். ஓய்வு பெற்றவர்களுக்கான பணிக்குடியை அரசாங்கம் ஒரு வருடமாக வழங்காமல் இழித்தடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இதுகுறித்து ஓய்வு பெற்றவர்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பினர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எதிராக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாட்டினை விசாரணை இடைநிறுத்தி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுமா இல்லை குறித்த உத்தரவை 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புலனாய்வு தகவல் கிடைத்தும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மனுதாரர் மைத்திரிபால சிறிசேனாவின் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனுதாரரின் சட்டத்திறனிகளும் இன்று அறிவித்தது. மைத்திரிபால சிறிசேனாவால் தாக்கல் செய்யப்பட்ட ட்ரீட் மனுவை நீண்ட நேரம் பரிசீலனை செய்த சோபித ராஜகர்ண மற்றும் தம்மிக்க காணியபல் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முதலில் மக்களின் விருப்பத்தை பெற வேண்டும். அதனை விடுத்து கமால் குணவர்த்தனவின் இராணுவத்தை பயன்படுத்தி பலவந்தமாக மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முயற்சித்தால் நினைத்து பார்க்க முடியாத பின்விளைவுகள் ஏற்படும் என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கர்சடி செல்வா எம்பி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தொடர்ந்து உரையாற்றிய அவர், நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்ட வரி திருத்தங்களை தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் கிழித்தறிந்துள்ளதோடு வரியை அறவிடுவதற்கு பதிலாக நாணயத்தாள்களை அச்சிட்டு செலவு செய்து பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொண்டதெனவும் தெரிவித்தார். எனினும் தற்போதும் உள்ள வரிகளை அதிகளவில் அறவிடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அப்படியென்றால் எதற்காக ஆட்சிக்கு வந்ததும் வரிகளை குறைக்க வேண்டும் என கர்சடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை நாடாளுமன்றம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகம் என்பன இணைந்து வரலாற்றில் முதல் தடவையாக ஆரம்பித்த நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் குறித்த குறுகிய கால பாடநெறியின் முதலாவது கட்டம் அண்மையில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் பொதுக் கொள்கைகள் திணைக்களத்தின் இறுதியாண்டு பட்டதாரி மாணவர்களுக்காக இந்த பாடநெறி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடநெறியின் வளவாளர்களாக நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் மற்றும் நாடாளுமன்ற செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இப்பாடநெறியின் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றிருந்ததுடன் இதில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கா முதலாவது விரிவுரையை நடத்தியிருந்தார். இதன் பின்னர் மீண்டும் விரிவுரைகள் ஆரம்பமாக இருந்த சூழ்நிலையில் ஜனநாயகம் மற்றும் நாடாளுமன்ற முறைமை பற்றிய கோட்பாட்டறிவின் அடிப்படையில் இந்த குறுகிய பாடநெறி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய பல்கலைக்கழகங்களில் அரசியல் விஞ்ஞானம் கேட்கும் மாணவர்களுக்கு இந்த குறுகிய பாடநெறியை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் இதில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் விஞ்ஞானி ஒருவர் உருவாக்கிய இருமல் மூலம் கோவிட் நோயாளிகளை அடையாளம் காணக்கூடிய செல்போன் செயலி தொழில்நுட்பத்தை உலகின் முன்னணி மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனமான பைசர் நிறுவனம் கொள்வனவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான உதந்த அபேரத்தின உருவாக்கியுள்ள இந்த செயலியை பைசர் நிறுவனம் 179 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களுக்கு கொள்வனவு செய்துள்ளது. இந்த செயலியை உருவாக்க பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் நிதியம் தனக்கு தேவையான நிதியுதவிகள் வழங்கியதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய கண்டுபிடிப்பை பயன்படுத்தி ஒருவரது இருமல் சத்தத்துக்கு அமைய அவருக்கு கோவிட்-19 தொற்று இருக்கின்றதா என்பதை கண்டறிய முடியும். குறிப்பாக விமான நிலையங்கள், விளையாட்டிடங்கள் அல்லது முதியோர் இல்லங்களில் தொற்றாளர்களை துரிதமாக அடையாளம் காண இந்த புதிய செயலியை பயன்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் இலங்கையர்களுக்கு ஆஸ்திரேலியா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் செல்லுபடியாகும் விசாகந்தி ஆஸ்திரேலியாவில் முயற்சிப்பவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் ஆஸ்திரேலியா எச்சரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் எல்லைக்காவல் தளபதி ரியர் அட்மிரல் ஜஸ்டின் ஜோன்ஸ் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போதே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், கடற்கொள்ளையர், பயங்கரவாதம் மற்றும் மக்கள் கடத்தல் போன்ற நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான உறுதிப்பாட்டு நிமித்தம் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் சட்டவிரோதமாக எல்லைகளை கடக்க முயற்சிக்கும் எந்தவொரு படகையும் தடுப்பதற்கும், இடையூறு செய்வதற்கும், இடைமறித்து திருப்பி அனுப்புவதற்கும் கூட்டு பொறுப்பை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2022 மே மாதம் முதல் ஆஸ்திரேலியாவுக்கு ஒழுங்கற்ற கடல்சார் குடியேற்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்த சுமார் 9,000 இலங்கையர்கள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள வசந்த முதலிகேவுக்கு ஆதரவாக பேசியதற்காக தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக வேடுவத் தலைவர் உருவருகே வன்னிலத்தோ கூறியதுடன் முதலிகேவுக்காக பேச தனக்கு உரிமை இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வசந்த முதலிகே தனது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் முழு நாட்டிலும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவர் ஏதேனும் அநீதியை எதிர்கொண்டால் அவருக்காக பேசுவதற்கு தலைவராக எனக்கு உரிமை உண்டு. இதற்காக கொலை மிரட்டல்களை சந்திக்க நேர்ந்தது. என்னை மிரட்டும் பெயர் தெரியாத கடிதம் கூட வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வசந்த முதலிகே ஏதேனும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருந்தால் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி அவருக்கு எதிராக சட்டத்தை பிரயோகிக்க வேண்டும் எனவும், அவர் நிரபராதி என்றால் அவரை மேலும் காவலில் வைக்காமல் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.